வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் ஆர் நோ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சாதாரண பெட்ரோலுக்கும் ஸ்பீட் பெட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல விளாவரியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் நாம் போடும் பெட்ரோலில் வெறும் 0.5% மட்டுமே ஆற்றலாக மாற்றப்படும். மீதி ஆற்றல் எல்லாமே இயந்திர சக்தியிலும் புகையிலும் வீணாகிவிடும். இதில் ஏதாவது மேம்பாடு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பீட் பெட்ரோல். இந்தியாவில் எங்கு சென்றாலும் பெட்ரோல் பங்குகளில் போடப்படும் பெட்ரோலில் ஆக்டேன் எண் 91 இருக்கும். ஆக்டேன் நம்பர் என்றால் பெட்ரோல் எந்த அளவுக்கு எரிகிறது என்பதை குறிக்கும் வேதியியல் அளவீடாகும். இதேதான் ஒரு பங்கு தரம் உயர்த்தி ஸ்பீட் 93, ஸ்பீட் 97 என்ற பெயர்களில் பெட்ரோல் போடப்படுகிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்று பார்த்தால், ஆக்டேன் நம்பர் 93 இருப்பது ஸ்பீட் 93, ஆக்டேன் நம்பர் 97 இருப்பது ஸ்பீட் 97 பெட்ரோல் வகை. சில தரமான நிறுவனங்களில் பெட்ரோல் ஆக்டேன் நம்பர் 91 இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். இருந்தாலும் ஸ்பீட் பெட்ரோல் தேவையை பொறுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை போட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் சாதாரண பெட்ரோல் அடிக்க சென்றால் ஸ்பீட் பெட்ரோல் போடுங்க, வண்டி நல்லா இருக்கும் என்று சொல்லி தலையில் கட்ட பார்ப்பார்கள். எந்த வண்டிக்கு ஸ்பீட் பெட்ரோல் போடலாம், எந்த மாதிரியான வண்டிக்கு தேவையில்லை, ஸ்பீட் பெட்ரோல் போட்டால் நமக்கு என்ன நன்மை என்பதை முதலில் தெரிந்து கொண்டு பிறகு அது வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்பீட் பெட்ரோல் போட்டால் சாதாரண பெட்ரோல் போட்டால் சில நேரங்களில் இன்ஜினுக்குள் வெடிப்பு சத்தம் போல் வரும். ஸ்பீட் பெட்ரோல் போடும்போது அந்த மாதிரியான அதற்கான வாய்ப்பு குறையும், இன்ஜின் வாழ்நாள் அதிகரிக்கும். சாதாரண பெட்ரோலை விட ஸ்பீட் பெட்ரோல் கொஞ்சம் மூந்து சக்தி அதிகமாக இருக்கும், மைலேஜ் சேர்த்து கிடைக்கும். பெட்ரோல் முழுமையாக எரிந்து விடுவதால் வண்டியில் புகை தள்ளுவது குறையும், வெளியேறும் புகையின் மாசின் அளவு குறைவாக இருக்கும். இதனை நன்மை இருக்கிறது, அதிக காசு கொடுத்து ஸ்பீட் பெட்ரோல் போடலாமா இல்லை கம்மி விலையில் சாதாரண பெட்ரோல் போடலாமா என்று சந்தேகம் வரும். உங்கள் வண்டியின் அதிவேகம் செல்லக்கூடிய 200cc அதிகமான கொள்ளளவு கொண்டதாக இருந்தால் தாராளமாக ஸ்பீட் பெட்ரோல் பயன்படுத்தலாம். ஆனால் குறைவான சிசி கொண்ட வண்டிகளுக்கு ஸ்பீட் பெட்ரோல் தேவையில்லை, அவை குறைந்த உந்து சக்தி இருந்தாலே இயக்கக்கூடியவை. அதற்காக எக்ஸ்ட்ரா செலவு செய்து ஸ்பீட் பெட்ரோல் போட வேண்டாம். ஸ்பீட் பெட்ரோலுக்கும் சாதாரண பெட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கற்றது கைமண் அளவு, கலந்தது உலகளவை போல இந்த சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ ரெடி டு வருது. அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை. எப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.